வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் BS6 இன்ஜின் ஆப்ஷனோட அப்டேட் பண்ணியிருக்கிற யமஹா FZS அண்ட் FZ250cc பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில்டான ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் ஆல்ரெடி FZS அண்ட் FZ மாடல் 250 இருந்தாலும் இப்போ நியூ கலர் காம்பினேஷனோட BS6 இன்ஜினோட அப்டேட் பண்ணி அஃபிஷியலாகவே அன்வீல் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருக்குறள் பார்க்கலாம். தூங்காமை கல்வி துணிவிடுமை மூன்றும் நீங்கள் நிலநாள்பவருக்கு, அதாவது காலம் தாழ்த்தாத தன்மை, கல்வியுடைமை, துணிவுடைமை, இந்த மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருதல் வேண்டும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க அந்த FZS மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஸ். இது பட்டினா க்ரீன் சொல்லிட்டு ஒரு நியூ கலர் கொடுத்துருக்காங்க. இது FZS-ல மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக வருது. FZ-ல அனதர் பிளாக் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் எல்லாமே கோல்டு கலரில் வந்திருக்கு. இந்த கலர் காம்பினேஷன் நியூ கலர். யமஹா பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட், ஜாப்பனீஸ் பிராண்ட். அண்ட் தென் வந்து யூத்க்கு ஏற்ற மாதிரி ரேசிங் செக்டரில் ரொம்பவே வளம் வந்துட்டுருக்காங்க. இந்தியாவில் R15, V3, MT15, FZ250, ஸ்கூட்டரில் ஃபாசினோ, ரேனு, பல வண்டி இருந்தாலும் இந்த FZS இதோட டேக்லைன் பார்த்தீங்கன்னா எ நியூ அட்வென்ச்சர் எவ்ரிடே, அதாவது தமிழில் சொல்லணும்னா தினம் ஒரு சாகசம். வெறித்தனமாக இருக்கு இல்லையா? எஸ். யமஹா வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா யமஹாவோட மெக்கானிக்கல் சைடு எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி ஸ்டர்டியாக நின்று கொடுக்கும் நமக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா BS6 இன்ஜின் ஆப்ஷன், 250cc, ஏர் கோல்டு, சிங்கிள் ஓவர் ஹெட்டில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4-ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர், ஃபியூல் இன்ஜெக்ஷனும் வந்திருக்கு. பவர்னு பார்க்கும்போது 20.8 PSRT 8000 RPM, 20.1 NM டார்கெட், 6000 RPM, 5-speed கொடுத்துருக்காங்க. ஸோ FZ நார்மல் 150 பார்த்தீங்கன்னா 12.4 PS, அதுக்கே வண்டி பிச்சுக்கும். இப்போ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 20.8 PS கொடுத்துருக்காங்க. அதே போல் டார்க்கும் 20.1 NM டார்க் கொடுத்துருக்கனால நீங்களே நினச்சி பாருங்கள். FZ 150cc-யோட இது ரொம்ப தாறுமாற தெற்க விடலாம். மைலேஜ்னு வரும்போது அஃபிஷியலாக 50 சொல்லியிருக்காங்க, பட் இந்த மாடல் ப்ராக்டிக்கலாக ஒரு 40-50 எதிர்பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக லைட் பார்ப்போம். லைட் வந்து கிளாஸ் D5 பை ஃபங்க்ஷனல் LED எல்லாம் கொடுத்துருக்காங்க. டே டைம் ரன்னிங் லைட்டும் வந்திருக்கு. நீங்கள் வந்து க்ளோஸர் லுக்கில் பார்த்தா தெரியும். ஃப்ரண்ட்டில் வந்து ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயராக ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பை ஃபங்க்ஷனல் LED லேம்ப்ஸ். மேலே வந்துருக்கிற போர்ஷன் வந்து டே டைம் ரன்னிங் லேம்பும் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நெகட்டிவ் LCD ஆல்ரெடி FZ150cc-ல இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் மீட்டர்ஸ் இருக்கும், இன்ஜின் இண்டிகேட்டர்ஸ், ரியல் டைம் மைலேஜும் பார்த்துக்கலாம். இது பிளாக் அவுட், அதாவது நெகட்டிவ் ஷேட்ஸில் இருக்கிறதுனால தான் அந்த நெகட்டிவ் கிளஸ்டர்னு சொல்கிறாங்க. வேறாஸ் சிக்ஸர், ஹார்னட் மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக கொடுத்து தான் இன்னும் நல்லாயிருந்துருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். வண்டியோட அடுத்த ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப், அதாவது இதுக்கு ஒரு ஸ்விட்சே கொடுத்துருக்காங்க எக்ஸ்க்ளூசிவாக. வண்டி வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தால் வண்டி இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஃபீச்சர்னு சொல்வேன். ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜின், ஸோ இது நல்ல ஃபீச்சர்னு சொல்வேன். லைட் வெயிட் பாடின்னு நீங்கள் சொல்கிறாங்க, அதாவது 153 கிலோ தான் இந்த FZ மாடல். ஸோ இது வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் ஒரு ஸ்டர்டியாக இருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கு நல்ல கிரிப்பாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 7-step அட்ஜஸ்டபிள் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன். ஸோ மோனோக்ராஸ்னால் வண்டி வந்து சென்டர் போர்ஷனில் ஒரு ஷாக் அப்சர்வர்ஸ் இருக்கும். ஸோ இது 7-step அட்ஜஸ்டபிள் வந்து நல்ல ஃபீச்சர்ஸ். அதே போல் பாடி வந்து பேலன்சிங்காக இருக்கும், சென்டர் போர்ஷனில் இருக்கிறதுனால வளைச்சி ஓட்டும் போதும் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். மெயினாக சேஃப்டியில் டியூவல் சேனல் ABS வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே டிஸ்க் பிரேக்கு, ஃப்ரண்ட்டில் 282 mm, பேக்கில் 220 mm கொடுத்துருக்கனால ரொம்ப ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். பேக் பிரேக் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே டிஸ்க் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 220 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூவல் சேனல் ABS ரொம்ப ஒரு ஆடட் ஃபீச்சர், ரொம்ப நல்ல ஃபீச்சர்ஸ். அடுத்தபடியாக ப்ரஷ் கார்டு. எஸ், ப்ரஷ் கார்டுன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நம்ம கைக்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும், அதே போல் ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க கை பிடிக்கிற இடத்துக்கு முன்னாடி இப்படி வளைவாக இருக்கு இல்லையா, ஸோ ஏரோ நமக்கு தடுக்கும், ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸும் நம்ம பூஸ்டப் கொடுக்கும், வண்டியோட லுக்கும் எடுத்து கொடுக்குங்க. அடுத்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் வைசர். எஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வண்டி லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா ஒரு 100 km ஸ்பீடில் போகும்போது காற்று வந்து கட்டுப்படுத்தும், அதே போல் தூசி பூச்சி சின்ன சின்ன கற்கள் இருந்தாலும் அதிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸோ இது ஒரு 3D டிசைனில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏரோடைனமிக்கை வண்டிக்கு ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ ஸ்பீடு போகும்போது வண்டியோட ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். இந்த லைட்டுக்கு மேலே இருக்கு இல்லையா, அதுதான் அந்த வைசர் சொல்கிறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது கோல்டன் வீல்.
எஃப்சி 150cc ரொம்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா கோல்டன் வீல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ 250cc அந்த கோல்டன் வீல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, கான்ட்ராஸ்டாக இருக்குது. ஸோ இந்த கோல்டன் கலருக்கும் அந்த பட்டினா கிரீனுக்கும் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்குது. இந்த மாடல்ஸ் எப்படி இருக்குன்றத கருத்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கவுலிங். ஸோ இன்ஜின் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட் மாதிரி இருக்கும். இதை அந்த அண்டர் கவுலிங் டிசைன், இது ஏர் இன்டேக் பண்ணும், இன்ஜினையும் கூல் பண்ணும். அதே போல் 160mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால ஸ்பீட் பிரேக்கில் ஏறும் போது வண்டி டேரெக்டாக இன்ஜினில் அடி வாங்குறது ஃபஸ்ட்டு மேனா இதில் உரசிக்கலாம். அதுக்கான ஃபீச்சர்ஸ் கிடையாது, பட் இது ரொம்ப சேஃபாக இருக்கும் நமக்கு. அடுத்தபடியாக அட்வான்ஸ்டு மிட்ஷிப், மிட்ஷிப் மஃப்ளர் கவர்னால் ஒன்றும் இல்லைங்க, பேக்கில் இருக்கிற இந்த சைலன்சர். எஸ் இந்த சைலன்சர் போர்ஷன் வந்து உள்ளே சின்னதாக தான் இருக்கும், பட் அதை சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மஃப்ளர் மாதிரி இருக்கு இல்லையா, அதை சுற்றி பிளாக் அண்ட் சில்வர் கலரில் கொடுத்துருக்கிறதுனால ஹீட்டும் வந்து நமக்கு கம்மியாகும். அதே போல் பில்லியன் ரைடர்ஸ் வந்து டைரெக்டாக அங்கே கால் வைக்கும் போது ஹீட் தெரியாது, நல்லா சேஃபாக இருக்கும், சவுண்டும் நல்லா கொடுக்குங்க. பேக்கில் வந்து 140mm ரியர் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்டான டயர்ஸ் தான், 140 செக்ஷன், 17-inch டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் டியூவல் சேனல் ஏபிஎஸ் பிரேக் வந்து 220mm டிஸ்க் இருக்கிறதுனால தாறு மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100x80 17-inch டியூப்லெஸ் தான். ஸோ ஏபிஎஸும் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்தது, டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 280mm செக்ஷன்ஸ் இருக்குது. கலர்ஸ்ன்னு வரும்போது அக்ரெசிவான கலர்ஸ் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. எஃப்சியில் ரெண்டு கலர், மெட்டாலிக் பிளாக்னு ஒரு கலர் இருக்குது. ஸோ இது பிளாக் விரும்புகிறவங்க கம்ப்ளீட்டாக பிளாக்காக இருக்கும், அந்த மஃப்ளர் மட்டும் ஸ்டீலில் வருது. அதே போல் ரேசிங் ப்ளூ, யமஹாவோட ஐகானிக் கலர் சொல்வேன், ப்ளூ கலர் விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த ரேசிங் ப்ளூவை சூஸ் பண்ணலாம். அடுத்தபடியே எஃப்சிஎஸ், இதில் தான் இந்த பட்டினா க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ட்ராஸ்டான கலர்ஸ், மேலே க்ரீன் இருக்குது, கீழே வந்து அலாய் வீல்ஸ் வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. எஃப்சிஎஸ்ல அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒயிட் வெர்மில்லியன். ஸோ ஒயிட்டை விரும்புகிறவங்க இந்த ஒயிட் கலரை சூஸ் பண்ணிக்கலாம். வித் கான்ட்ராஸ்ட் பிளாக் தான் வந்திருக்கு இதில் அலாய் வீல்ஸ். வேறு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா டார்க் மேட் ப்ளூ, இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அலாய் வீல்ஸ் வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. வேறு ஸ்டாங்க் போர்ஷனில் அந்த டார்க் மேட் ப்ளூ வந்துருங்க. ப்ரைஸ்னு வரும்போது லாக்டவுனுக்கு அப்புறமா தான் வந்து அஃபிஷியலான ப்ரைஸே இன்னும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்க்கும்போது இன்ஜின் கார்ட்ஸ், அதாவது அந்த பம்பர், யூஎஸ்பி சார்ஜர், டேங்கில் இருக்கிற அந்த டேங்க் பேட் டிசைன், சீட் கவர், வண்டியோட கவர் எல்லாமே வந்து அக்சசரிஸ்லாம் நம்ம ஷோரூம்லேயே வாங்கிக்கலாம். அடுத்தபடியாக டேங்க் வந்து ஒரு 14 liters இருக்குது, டேர்னிங் ரேடியஸ் 2.5mm இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160mm கொடுத்துருக்கனால ஸ்பீட் பிரேக்கரில் ஒரு சீட்டில் அடி வாங்காது. வண்டியோட சீட் ஹைட் 795mm கொடுத்துருக்கனால ஒரு ஆவரேஜான 12% கூட இந்த வண்டி நல்லா ஓட்டலாம். அடுத்தபடியாக ஃப்ரண்ட் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், 41mm செக்ஷன் இருக்கிறதுனால நல்ல ஒரு அப்சர்விங் இருக்கும், டியூவல் சேனல் ஏபிஎஸ். ஸோ எல்லா சேஃப்டி ஃபீச்சரும் இருக்குது, ட்ரிப் மீட்டர், டாக்கோமீட்டர் எல்லாமே டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க, லைட்ஸ் எல்லாமே எல்இடி. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துருச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துலேயும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டி லாக்டவுனுக்கு அப்புறமா ஷோரூமுக்கு வந்துச்சுன்னா டீட்டெயில்டான ரிவ்யூ டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவும் நம்ம சேனலில் போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன், அதுவரை நன்றி, வணக்கம்.